Hi brothers and sisters, good afternoon. Straight up Nifty போயிடலாம். போயிட்டு நம்ம இன்னைக்கு நடந்ததை பார்ப்போம். நிஃப்டி காலையில் அந்த 11 மணிக்கு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்தது. அந்த பேட்டர்னை வரைஞ்சிட்டு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் நிஃப்டி மே ரிவர்ஸு அப்படின்னு போட்டேன். மார்க்கெட் வந்து அந்த இடத்துல ரிவர்ஸ் ஆச்சு. இதுக்கு ஒரு நியூஸ்க்கு காரணமாக இருக்கலாம். ஏன்னா இன்ஃப்ளேஷன் வந்து 3.something தான் வந்திருக்கு. அதனால கூட பெரிய ஒரு 100 பாயிண்ட் கிட்டக்கு மேலே மார்க்கெட்டு போச்சு. அப்புறம் மறுபடியும் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே எரஸ் ஆகி கீழே வந்துட்டு இப்போ இந்த கோடு போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த கோட்டை கரெக்டாக எத்தனை தடவை டச் பண்ணியிருக்கு பாருங்கள். ஒரு இந்த கோட்டை காலையில் போட்ட கோடு தான், இப்போ போட்டது கிடையாது பாருங்கள். ஒரு தடவை கோட் டச் பண்ணிச்சு, அப்புறம் மேலே போயிட்டு ரெண்டாவது தடவை டச் பண்ணிச்சு, மூணாவது தடவை டச் பண்ணிச்சு, நாலாவது தடவை டச் பண்ணிச்சு, பண்ணிவிட்டு மேலே போயிடுச்சு. இதுதான் பவர் ஆஃப் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இதை நம்ம பிகினர்ஸ் வந்து வரைஞ்சி பழகுங்க. பழகிட்டால் நம்ம சொல்கிற மாதிரி மார்க்கெட் நடக்கும். அதை பார்க்கும்போதே நமக்கு கட்டுப்படுற மாதிரி, கையில் கட்டுப்படுற மாதிரி மார்க்கெட் நடக்க ஆரம்பிச்சிடும். நமக்கு நம்பிக்கை பிறக்கும். ட்ரேடு நம்ம தாராளமாக எடுக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நாளைக்கு உள்ள சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மற்ற விஷயங்கள்லாம் இப்போ பார்ப்போம் வேகமாக. வீக்காக மந்த்லி கேண்டில், எஸ் 3 மாதம் தொடர்ந்து ரெட் கேண்டில். இந்த மாதமும் ரெட் கேண்டிலில் போயிட்டுருக்கு. பாதி மாதம் முடிஞ்சிச்சு. இது திரும்பணும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் இப்போது 4 ஹவர்ஸில் திரும்பத்துக்கான ஒரு இது சிக்னல் காமிக்குது, பார்க்கலாம். இப்போதைக்கு மந்த்லி கேண்டிலில் டவுன் ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ ஆகுது. வீக்லி கேண்டில், எஸ் ஒரு ரெட் கேண்டில், ஒரு க்ரீன் கேண்டில், ரெட் கேண்டில் முடி மாறி வந்தது. இப்போ போன வாரம் ரெட்டு, இந்த வாரம் ரெட் கேண்டிலாம் தொடர்ந்து போகுது. ஆனால் அந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் கிட்டத்தட்ட வந்துருச்சு. இங்கே பாருங்கள், இந்த ஒரு வரையறம் பாருங்கள். இந்த ரெசிஸ்டன்ஸ் 17,000ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். அதை டச் பண்ணியிருக்கு. அதனால் நம்ம அப்படி திரும்பாட்டி எங்கே வரைக்கும் போகலாம். சின்ன சின்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஆனால் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் 15,950, 16,000 வச்சுங்களேன், அந்த இடத்துல இருக்குது. கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட்ஸு இறங்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். இறங்கலாம், எது வேணாலும் நடக்கலாம். ஓகே ஓகே, இப்போ வந்து நிஃப்டி வந்து தொடருது டவுன் ட்ரெண்டு வீக்லியும். ஓகே, டே கேண்டில் ஒரே செகண்ட் செக் பண்ணிட்டு வந்துடலாம். சவுண்ட் வருதாங்க? ஏன்னா சவுண்ட் இல்லாமல் நான் பாட்டு பேசிட்டு வந்து ரெண்டு டவுன் ட்ரெண்ட் பார்த்துட்டோம். என்எஸ்சி 360 லைவ், எஸ் இது லைவ் இல்லை. வராமல் இருக்கு. லைவு செக் பண்ணுவோம். எஸ் லைவ் வந்துடுச்சு. இது நமக்கு சவுண்ட் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிடலாம். எஸ் சவுண்ட் கரெக்டாக இருக்கு. ஓகே, ஸ்லோ பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மந்த்லி பார்த்தாச்சு, வீக்லி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து டேயில் போயிடலாம் குயிக்காக. டே அப்புறம் வந்து 30 மினிட்ஸு, அப்புறம் 5 மினிட்ஸு, அப்புறமா நாளைக்கு ஏதாவது ஸ்டாக் நமக்கு வருதா அதையும் செக் பண்ணிவிட்டு, அப்புறமா வந்து அப்புறம் அதிகமாக ஃபால் ஆன ஸ்டாக்ஸ் என்னது அதெல்லாம் நம்ம செக் பண்ணிடுவோம். நிஃப்டி வந்து திரும்புறதுக்கு ரெடியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த 4 ஹவர்ஸில் நிஃப்டி வந்து சிக்னல் இருக்குது, பார்க்கலாம். எஸ் ஓகே, இப்போ நம்ம வந்து டே பார்த்துட்டோம். டே பார்க்கலாம், நம்ம வீக்லி மட்டும் பார்த்தோம். டேயில் வந்து இப்போ அந்த பழைய ட்ரெண்ட் லைனை வரைகிறேன். முன்னாடி டெய்லி வரைஞ்சிட்ருக்கோம், இப்போ அதே வரைகிறேன். வரைஞ்சது பாருங்கள், கரெக்டாக அந்த இடத்துல டச் பண்ணிடுச்சு. இப்போ நான் ஒரு வீடியோ எப்பவும் போடுறது தான். இந்த இடத்துல நீங்கள் கவனமாக, யார் இந்த வீடியோ பார்த்தாலும் நல்லபடியாக கவனமாக கேளுங்க. எதுக்குன்னு சொன்னால், இந்த இடத்துல டச் பண்ணும்போதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன், முன்னாடி உள்ள வீடியோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இது ரிவர்ஸ் ஆகும், இந்த வீடியோவில் ரிவர்ஸ் ஆகும், எவ்வளோ ரிவர்ஸ் ஆகும், 500 பாயிண்ட் ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி 500 பாயிண்ட் மேலே போச்சு, இந்த இடத்துல வரும்போது சொன்னேன், அதே மாதிரி மேலே போச்சு, இந்த இடத்துல வரும்போதும் சொல்கிறேன். இப்போ வந்து வித்தியாசமாக சொல்கிறேன், எப்படின்னு சொன்னால் கீழே வந்துருச்சு, கொஞ்சம் தயங்கி மேலே போய் இந்த தைரோல கண்டிப்பாக பிரேக் அவுட் மேலே கொடுக்கும், ஸ்ட்ராங்காக நான் சொல்கிறேன். கொஞ்சம் தயங்கி தயங்கி தான் இருக்கும், ஆனால் கண்டிப்பாக மேலே பிரேக் அவுட் கொடுக்கும். எப்படின்னு சொன்னால் காரணம் என்னன்னு சொன்னால் ஒரு ஸ்விங், 2 ஸ்விங், 3 ஸ்விங், 4 ஸ்விங், இப்போது அதிகமாக அந்த கோட்டுக்குள்ளேயே ரன் ஆகிடுச்சு. ஸோ இந்த 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 ஃபாலிங் சேனலை வந்து பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கான அதிகமான சான்சஸ் இருக்குது. அதிகம் என்ன 99% என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். ஏன்னு சொன்னால் நிறைய சேனல்ஸ் பாருங்கள் 5 ஸ்விங்க்கு மேலே இருக்காது, உடைச்சிருக்கும். இங்கே பாருங்கள், இந்த இடத்த பாருங்கள், இந்த இடத்த பாருங்கள், ஒரு 3 ஸ்விங் இல்லாட்டி 5 ஸ்விங் மேலே உடைச்சிட்டு போயிடும். நீங்கள் முன்னாடி உள்ள எல்லா இதையும் பார்த்துட்டே வாங்க, தெரியும் உங்களுக்கு. 3 ஸ்விங் இல்லாட்டி 5 ஸ்விங், இந்த இடத்த பாருங்கள், ஒரு 5 ஸ்விங் நடந்தோடனே பாருங்கள் மேலே பிரேக் அவுட் கொடுக்குது பாருங்கள். ஸோ இது வந்து கண்டிப்பாக இந்த இது வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும். மார்க்கெட் கொஞ்சம் தயங்கி தயங்கி போகும், ஏன்னா பையர்ஸ் வேணும்ல, போயிட்டு மேலே பிரேக் அவுட் கொடுக்கும்போது நல்ல ஒரு மூமெண்ட் இருக்கும். இங்கே போயிட்டு வேணால் பேட்டர்ன் மாறலாம், இந்த பிரேக் அவுட் கொடுத்து ஃபஸ்ட்டு டார்கெட், செகண்ட் டார்கெட் அந்த மாதிரி போயிட்டு வேணால் பிரேக் அவுட் கொடுக்கலாம். சரி, இப்போது டேயில் வந்து ரிவர்ஸ் காமிக்குது. ரிவர்ஸ் மீன்ஸ் டச் பண்ணிடுச்சு, இதுக்கு மேலே கிரீன் கேண்டில், டோஜி கேண்டில் இதெல்லாம் நாளைக்கு நம்ம செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணலாம். அதே நேரத்தில் 30 மினிட்ஸில் பார்த்தா ஆல்ரெடி இந்த இடத்துல ட்ரேட்ஸ் நிறைய நடக்க ஆரம்பிச்சிருச்சு. எத்தனை கேண்டில்ஸு, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 கேண்டில்ஸ் வந்து ட்ரேட் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. 9 கேண்டில்ஸு இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் காமிக்கிது, ஏன்னா மட 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 மடன்னு விழுந்துட்டு இருந்தது பாருங்கள். 13ஆம் தேதியும் 14ஆம் தேதியும் விழுந்த மார்க்கெட்டு இங்கே வந்தோடனே பாருங்கள் அப்படியே அப்படியே தயங்குது. இப்போது அப்படியே மேலே ஏறி இந்த மாதிரி ஸ்விங் போடணும். இந்த மாதிரி ஒரு ஸ்விங் போட்டுருச்சுன்னு சொன்னால் இந்த ஸ்விங்குக்கு மேலே நம்ம தாராளமாக முன்னாடி இதெல்லாம் போன வாரங்களில் எல்லாம் ட்ரேட் எடுத்துருப்போம். இந்த ஸ்விங்க்கு மேலே நம்ம எடுத்தோன்னு சொன்னால் கண்டிப்பாக மேலே 100 பாயிண்ட், 50 பாயிண்ட்ஸ் அப்படி போகும். அப்புறம் இந்த ரெசிஸ்டன் வந்தோடனே கொஞ்சம் ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணி பிரேக் அவுட் கொடுத்தோடனே எடுக்கலாம், ஏன்னா 5 ஸ்விங் ஆகிடுச்சு, பிரேக் அவுட் கொடுத்தோடனே நம்ம எடுக்கலாம். சரியா? இப்போ இந்த இடத்துல திரும்புறதுக்கான அறிகுறிகள் தெரிகின்றன. சரி, அப்போ நியூஸ்லாம் மோசமாக இருக்கு, 3 பேங்க்கு அமெரிக்காவில் விழுந்திருக்கு, டோஜோன்ஸ் வந்து கீழே மேலே இருக்க, இப்படி பல கேள்விகள் தெரியும். எல்லா நியூஸும் எல்லா இதுவும் கொரோனாவை விட பெரிய நியூஸ் இருக்கா, லேமன் பிரதர்ஸுடைய நியூஸ் எல்லாமே கொஞ்ச நாள் 2 நாள் கேண்டில்ஸ் சடசடன் விடுவோம், சடசடன் மேலே ஏறி கரெக்டாக அந்த 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 அதாவது அந்த மார்க்கெட் போகிற வழியிலே போக ஆரம்பிச்சிடும். சரியா? அதனால் நம்ம பயப்பட தேவையில்லை. ஓகே, அப்போது மந்த்லியில் டவுன் ட்ரெண்ட், வீக்லி டவுன் ட்ரெண்ட், டேயில் வந்து திரும்புறதுக்கான சான்ஸ், ஏண்டா ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிடுச்சு. அதே மாதிரி 30 மினிட்ஸில் டச் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட 10 கேண்டில்ஸ் அங்கேயே நின்றுட்டு இருக்கு. நாளைக்கு என்ன பேட்டர்ன் வருது, எப்படி ஸ்விங் போடுதுன்னு பார்த்துட்டு நம்ம எடுப்போம் 5 மினிட்ஸில். ஓகே, இது இல்லாமல் நாளைக்கு நமக்கு ஏதாவது ட்ரேடு எடுத்து வருதான்னு பார்ப்போம், செக் பண்ணுவோம். வேறு ஏதாவது ட்ரேடு இருக்கா சார்ட் லிங்க்கில்? எஸ், சார்ட் லிங்க் அநேகமாக இருக்காது, ஏன்னா அன்றைக்கி மார்க்கெட்டு கீழே மேலே அடித்ததுனால அது சரி கரெக்டாக ஃபார்ம் ஆகியிருக்காது, இருந்தாலும் செக் பண்ணிக்கலாம். எஸ், ரன்னிங் ஸ்கேன், நோ ஸ்டாக்ஸ் ஃபில்டர் இந்த ஸ்கேன். ஓகே, ஸ்கேன் எதுவும் இல்லைன்னு வந்திருக்கு. ஓகே, எனிவே இன்றைக்கி அதிகமாக மூவ் ஆன சில ஸ்டாக்ஸோட மட்டும் பார்த்துட்டு நமக்கு ஏதாவது பேட்டர்ன் இருந்ததுன்னா அதை வச்சு சில விஷயங்களை கற்றுக்கிட்டு நம்ம நேரடியாக இதுக்கு போயிடலாம். இன்னைக்கு அதிகமாக விழுந்தது 5% விழுந்திருக்கு, கேப்ரா எக்ஸ்ட்ரக்ஷன். ரைட்டா? இது 30 மினிட்ஸ் கேண்டல் 5% விழுந்திருக்கு. பாருங்க 14ஆம் தேதி 5 மினிட்ஸ்லேயே பார்ப்போம், அப்போ தான் நமக்கு கொஞ்சம் நல்லா தெரியும். இந்த இருக்குது, இது வந்து 5% கீழே விழுந்து அப்படியே சஸ்டெயின் ஆகி நிற்குது. அப்புறம் வேற எந்த ஸ்டாக் அதிகமாக விழுந்தது இல்லை மேலே போனது? எஸ், இந்த ஸ்டாக் வந்து 5% விழுந்திருக்கு. இது வந்து NDTV 5% கீழே விழுந்ததோட லோயர் சர்க்கியூட். இதுக்கு மேலே ட்ரேடே பண்ண முடியாது. பாருங்க NDTV பாருங்க, லோயர் சர்க்கியூட் அடிச்சிருக்காங்க. இது அதானி குரூப் கம்பெனிஸ்னால இந்த ஸ்டாக் வந்துட்டு நெகட்டிவ் சென்டிமெண்ட் வந்து விற்கிறவங்க விற்றுக்கிட்டே இருக்காங்க. சரியா, இப்போ பார்த்து ட்ரேட் பண்ணணும். இன்றைக்கி ஃபுல்லாகவே 14ஆம் தேதி ஃபுல்லாகவே பாருங்கள், இது 5 minutes கேண்டில். இது வரைக்கும் யாருமே ட்ரேட் பண்ண முடியல, ஃபுல்லாக செல்லிங் தான் நடந்திருக்கு. வேறு யாரும் அதை பை பண்ணியிருக்காங்க லோயர் சர்க்கியூட்டில். சரியா, நம்ம பப்ளிக்னால அது பண்ணியிருக்கவே முடியாது. அது உள்ளுக்குள்ளேயே கைமாறி இருக்கும், விற்றுருப்பாங்க, வாங்கியிருப்பாங்க. ரெண்டாவது இதை பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க, எக்ஸ்சேஞ்சு விற்க முடியாமல் வாங்க முடியாமல். ஓகே, NDTV வந்து 5% லோயர் சர்க்கியூட் அடிச்சிருக்கு. அப்புறம் 4% கிர்லோஸ்கர் பிரதர்ஸ். இது கொஞ்சம் நல்ல ஃபண்டமெண்டலாக நல்லது. இது நம்ம இதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க இதை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இருந்தாலும் நானும் பார்க்குறேன், ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலாகவும் பார்த்துட்டு சொல்கிறேன். இது கிர்லோஸ்கர் பிரதர்ஸ் நல்ல இது. 4% விழுந்திருக்கு. எல்லா ஸ்டாக்கும் விழுந்ததுனால இதுவும் விழுந்திருக்கலாம், இல்லை குவார்டர்லி ரிசல்ட் மோசமாக இருக்கலாம், எல்லாம் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 4.4% கிரீன். எல்லா ஸ்டாக்கும் விழும்போதும் பாருங்கள், இது கிரீனில் இருக்குது பாருங்கள். இது என்னது? GKYS. இது வந்து 4% அப்பில் இருக்குது. காரணம் என்னென்னா, இது பாருங்கள், நேற்றே இறங்கியிருக்கு, இன்றைக்கி வந்து மேலே ஏறிருக்கு. இதெல்லாம் வந்து மேனிப்புலேஷன் நடக்கும், பல விஷயங்கள் இருக்கும். இதை நம்ம இது பண்ண வேணாம். ஓகே, அப்புறம் வேறு எந்த ஸ்டாக்கு அது இருக்கா பார்த்துடலாம் வேகமாக. எஸ், 4.32% விழுந்திருக்கு. ஃபினலாக்ஸ் கேபிள்ஸ். ஓகே, இது ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் பார்த்துட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஓகே, அப்புறம் பிரேக்வால் லிமிட்டெட் அது கூட 4% விழுந்திருக்கு. அப்புறம் அதானி குரூப்ஸ் 5% விழுந்திருக்கு. அதானி டோட்டல் கேஸ் 5% கீழே விழுந்து அதே லோயர் சர்க்கியூட் தான். இதுக்கு பாருங்கள், இது வந்து ட்ரேடே நடக்கலை. லோயர் சர்க்கியூட் அடிச்சுட்டு அப்புறம் லைட்டாக மறுபடியும் அப்பர் சர்க்கியூட், மறுபடியும் லோயர் சர்க்கியூட். இன்னைக்கு 4% கீழே, 5% கீழே இறங்கியிருக்கு. ஓகே ஓகே, வேறு ஏதாவது ஸ்டாக் இருக்கா? 5% டர்பைனு 5% இறங்கியிருக்கு. வேறு ஏதாவது இருக்கா? ஓகே, வேறு ஏதாவது இருந்தால் நான் என் சோசியல் மீடியாவில் அப்டேட் பண்ணுறேன். இது வரைக்கும் ஆதரவு அளிக்கிற எல்லாருக்கும் நன்றி. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த செஷனை முடிச்சுக்கலாம். எண்டு. எஸ்.